தமிழ் சினிமாவில டாப் ஹீரோஸ்ல ஒருத்தர் தான் சூர்யா. சூர்யாவை பத்தின பேச்சுகள் இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு, ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆனாலும் சூர்யா கேவி ஆனந்தோட இயக்கத்திலயும் என்ஜிகே படத்திலயும் ஒரே சமயத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி தான் இருக்கு. ஆனா படத்தோட அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது சூர்யா பத்தின டாக்கும் அதிகமாகும். ஆக்டர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் மட்டும் அவரோட ஐடென்டிட்டி கிடையாது, நிறைய உதவிகளை மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. அகரம் பவுண்டேஷன் மூலமா எவ்வளவோ பேரை படிக்க வச்சுட்டும் உடல்நலம் சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா சூர்யாவோட ரசிகர் மன்றம் தலைவர் இறந்து போயிட்டாராம். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு லேட் நைட்ல அவரோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை மீட் பண்ணிருக்காரு. ரசிகரோட ஃபேமிலியில இருக்கிறவங்களை சந்திச்சது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் கன்சோல் பண்ணி இறந்து போன சூர்யாவோட ரசிகரோட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு அத்தனையையும் தானே ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. சூர்யா சேலம் மாவட்டத்துக்கு போய் ரசிகரோட ஃபேமிலியில இருக்கிறவங்களை மீட் பண்ண வீடியோ ஒன்னு வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக சூர்யாவை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க, அதனால படம் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆனா தலைவருக்காக, தலைவர் ஆக்டிங் பயங்கரமா இருக்கணும் டீசர்லயே தெரிஞ்சிச்சு, அதனால கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் படம்.